தேங்க்ஸ் உங்களுக்காக நான் கேட்குறோம். ரெடியா? க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ணிருக்கலாம்ல? அதான் சொல்லக்கூடாது. எக்ஸாம் எழுதி அவங்களுக்கே லீக் பண்ணல. கால அவங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி மார்க்லாம் எடுத்திருக்காங்க தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இந்த இசை 24x7 டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சொன்னபோது நான் என்னோட காலேஜ் சீனியர் தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு அவார்ட் கொடுக்க போகிறேன். நான் வந்து எனக்கா நிஜமாக சொல்கிறீங்களா, சீரியஸாவா, எனக்கு அவார்டா? ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் அவார்ட் ஐ எம் கெட்டிங் ஃபார் சிங்கிங், டு பி ஹானஸ்ட். சரியா? ஸோ ஐ வாஸ் ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து, ஆமாம் அனுஷா உனக்கு தான் கொடுக்குறோம், நீயே தான் வாங்க போகிற. நான் நேற்று நைட்டு வரைக்கும் கூட சொல்லியிருந்தேன், நான் அவார்டு வாங்கிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஸோ ஐ எம் சூப்பர் டூப்பர் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி. நேற்று நைட் எனக்கு தூக்கமே வரல. அவார்ட் வாங்குறேன்னு தூக்கம் வரலையா உங்களுக்கு? ஆமாம், எக்ஸைட்மெண்ட். அது உண்மையா இல்லை ப்ரொஃபஷன் பார்க்கறதுக்காக நைட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்தீங்களா? இல்லை, ஐ எம் அன் ஆப்தல்மாலஜிஸ்ட், ஸோ எனக்கு நைட் டியூட்டிலாம் கிடையாது. என்னோட டியூட்டி டைமிங்ஸ் ஆர் ஃபிக்ஸட், எமர்ஜென்சிஸ் டியூட்டி நைட் டியூட்டிஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்கு, நான் கொண்டு வரேன். ஓகே. அவர் அப்பப்போ கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் போவார். அவர் யார் சொல்ல என்ன தாங்க சொல்கிறோம். நீங்கள் எப்படி வந்து வாட்ச்சையும் பார்த்துக்கிறீங்க, இந்த மாதிரி அவார்ட்ஸையும் பார்த்துக்கிறீங்க ஒரே டைமில், சைமல்டேனியஸா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? சிங்கிங் அண்ட் யுவர் டாக்டர் ப்ரொஃபஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதுதான், சின்ஸ் நான் ஆப்தல்மாலஜிஸ்ட். கொஞ்சம் முன்னாடி வந்துங்க, கீழே விழுந்துறப்பீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல. தேங்க் யூ. இயர்ஸ் வர போட்டிருக்கேன். நான் பிடிச்சி நான் போட்டிருக்கேன். எனக்கு ஆப்தல்மாலஜிங்கிறதுனால என்னோட வந்து ஃபிக்ஸட் டைம் தான், நான் வைக்கிறது தான் ப்ராக்டிஸ் டைமிங். ஸோ ஐ ஹாவ் த இது, காலைல மை ஒர்க் டைமிங் இஸ் 7:30 to 12:30. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்மியூல் தான். ஈவினிங் 5 to 7 அகெயின் ஐ ஹாவ் மை கிளினிக். ஸோ இன் பிட்வீன் ஐ ஹாவ் சாலிட் 4 hours. அப்போது யாரும் போய் இருக்கவும் மாட்டாங்க வீட்டில், கிட்ஸ்லாம் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவீங்களா இல்லை போய் கேஸை பார்ப்பீங்களா? இல்லை பாட்டு பாடிக்கிட்டே வந்து பேஷண்ட்டை பார்ப்பீங்களா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, 4 hours ஃப்ரீயாக போகிறீங்க, ஸ்மியூலில் வந்து மொபைல் வச்சு பாடிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது பண்றேன். எனக்கு காலை ஒருத்தங்க டப்பிங் கொடுத்துறாங்க, அது தினேஷ் தான் எனக்கு டப்பிங் கொடுத்தாங்க காலைல. அது மாதிரி எனக்கு யாரோ டப்பிங் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி இது நீங்கள் பாடின பாட்டு தான், எல்லாரும் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் கொடுப்பாங்க, நீங்கள் மட்டும் எல்லாருக்குமே வந்து உப்புமா கொடுக்குறீங்களா? ஏன் உப்புமாவே பண்ண மாட்டேன், பசங்க தான் சாட்சி டே வாங்கடா. உப்புமா பண்ண மாட்டாங்களா வீட்டில் யாரும்? உப்புமாவே பண்ண மாட்டேன் சொல்லு ப்ளீஸ். இல்லை உப்புமா பண்ண மாட்டாங்களா, ஆனால் வீட்டில் எல்லா ஹஸ்பண்டுக்கும் வந்து உப்புமா தான் செஞ்சு கொடுக்கணுமா இவங்க சொல்கிறது? ஸோ அந்த உப்புமா சாங்க எங்களுக்காக இப்போ பாடுங்க. நான் பாடவே இல்லையே, யாரா பாடுங்க நான் ஆக்ஷன் பண்றேன். பரவாயில்லை நீங்க பாடுங்க, எனக்கு லிரிக்ஸ் நீங்க பாடுங்க, நான் உனக்கு ஆக்ஷன் பண்றேன். பாடுங்க, நான் வந்து அவனை பாட சொல்லாதீங்க, அவனை பாட சொல்லாதீங்க. இல்ல இல்ல, நான் பாடுனா இங்க இருக்க மொத்த பேரும் எழுந்து போயிடுவாங்க.